வெல்கம் டு எஸ் கிச்சன். இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன், உடல் எடை குறைப்பது பற்றி உங்கள்கிட்ட பேச போறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 6 அலோவேரா சோத்துக்கத்தால வச்சிருக்கேன், எடுத்துட்டு அதை நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. இப்போ நம்ம இதை கழுவி முடிச்ச உடனே இங்கேருந்து ஒரு ஜெல்லு மாதிரி ஒன்று ஒழுகும், அது எல்லாருக்குமே தெரியும், அதுதான் இது. இதுக்கும் மருத்துவ குணம் இருக்கு. இதில் நான் என்னென்ன பண்ண போறேங்கிறதையும் வீடியோவாக வரும். இப்போ நம்ம இந்த சோத்துக்கத்தாலையை வச்சு ஒரு 6-7 வீடியோ நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். நம்ம சோத்துக்கத்தால பார்த்தீங்களா, நீங்கள் வீடியோவில் நம்ம அந்த சோத்துக்கத்தாலெல்லாம் கழுவி சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா முள், இந்த ரெண்டு பக்கமும் முள் இருக்கும்ல, அந்த முள்ளெல்லாம் கரெக்டாக எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேல் தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தனியாக லேசாக எடுக்கணும். எடுத்துட்டு இது வந்து இப்படி நல்ல ஐஸ் கியூப் சார்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த வீடியோவில் வாங்க. இப்போ நீங்கள் மேல் தோலை எடுத்துட்டீங்க, எடுத்துட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸ் வேணா பெரிய சைஸ், சின்ன சைஸ் வேணா சின்ன சைஸ், ஓகே இது மாதிரி போட்டுட்டு அப்புறம் பாருங்க கொஞ்சம் கை வழுக்கும், கத்தி பற்றாம பாத்துக்கங்க. கொஞ்சம் டீப்பாவே போடுங்க, அப்பதான் ஃப்ளஷ் வந்து நல்லா வரும், வேஸ்ட் ஆகாது, ஓகேங்களா. இப்ப பாருங்க நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க, இப்படி அழுத்தி பிடிக்கணும், ஆனால் வழுக்கும். பாருங்க வழுக்கும், ஆனால் இங்கே பாருங்க எப்படி கியூப்ஸாக வருது பாருங்க, இப்படி வந்து பாருங்க. இது மாதிரி எடுக்கணும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ துண்டு போடும்போதே அப்படி போட்டுக்கணும், எங்களுக்கு இந்த சைஸ் வேணும் அதனால தான் இது. இப்போ பாருங்க ஈஸியாக வரும். இன்னொன்று காட்டுறேன் பாருங்க, அத்தனையும் ஆரோக்கியம், அதாவது உடல் எடையை ஆரோக்கியமாக எப்படி குறைக்கலாங்கிற வீடியோவை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த பாருங்க அலோவேரா சோத்துக்கத்தால. இந்த சோத்துக்கத்தாலையில் தான் நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணோம் எல்லாமே வீடியோவில் இருக்குது. இப்போ நான் வந்து நல்லா கழுவி இப்படி வச்சுருக்கேன். இப்போ இதை தான் நம்ம வந்து ஊறுகாய் போட போகிறோம். ஊறுகாய் போடுறதுக்கு தேவையான வரமிளகாய் தூள் வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு மிளகாய் வச்சுருக்கேன், வெந்தயத்தை பாருங்கள் வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஸ்பெஷலுங்க, வெந்தயத்தை வெறும் வானிலையில் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் இருக்குது, உப்பு இருக்குது, கொஞ்சம் வந்து இது ஆர்கானிக் வினிகர் வச்சுருக்கேன், அமெரிக்கன் கார்டன் ஆர்கானிக் வினிகர் வச்சுருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன், கொஞ்சம் வெல்லம் வச்சுருக்கேன், ஓகே. வாங்க எப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் கடாயில் வந்து கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் பாருங்கள், நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. இப்போ நான் இதில் கடுகு போடுறேன், கடுகு பொரியுது, இதுலேயே நான் வந்து இந்த மிளகாய் சேர்க்குறேன். இப்போ நான் இதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள், ஓகே பாருங்க நான் வெறும் வானிலையில் போட்டு வறுத்த வெண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்க, ஏன்னா இது ஏற்கனவே வறுத்தது அதனால. இப்போ நான் வெல்லத்தை சேர்க்கிறேன், அந்த சூடலையே கரைஞ்சா போதும், இல்லைன்னா கலர் மாறிடும் மிளகா. இந்த பாருங்க இப்போ தான் நான் மிளகாத்தூள் சேர்க்கிறேன், இது வரமிளகாத்தூள், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்தோம்னா மிளகாயோட கலர் வந்து அவ்வளோ சரியாக வராது.
உடல் எடை வந்து ஆரோக்கியமாக குறையும், சக்கரை வியாதி குணமாகும், உங்களுக்கு முடி வந்து நல்லா வளரும். இதனால் உங்கள் உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்படும், சாரி உங்கள் உடல் நலமும் மனநலமும் மேம்படும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து இந்த பாருங்கள் வறுத்த வெந்தயத்தூள் கொஞ்சம் தான் சேர்க்குறேன், ஏன்னா நம்ம முழு வெந்தயம் சேர்த்துருக்கோம் வறுத்தது, அதனால் வந்து இதை நான் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். இந்த ஊறுகாய் அட்டகாசமா இருக்கும், அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். இந்த ஊறுகாய் சாப்பிடுறதுனால உங்களுக்கு வந்து இப்ப வெயில் காலம்ல, இந்த வெயில் காலத்துல சூடுனால வந்து மனச்சோர்வு ஏற்படும், உடல் சோர்வும் ஏற்படும், அதெல்லாம் ஏற்படாது. இந்த ஊறுகாய நீங்க வந்து ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகே, இப்போ வந்து இந்த பாத்திரத்தோட சூடு வந்து ஒரு 30% ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பாருங்க சோத்துக்கத்தலை சுத்தமாக கழுவணுங்க. 10-12 தடவை கழுவணும். நான் எப்படி கழுவணுங்கிறது வீடியோவில் இருக்கு, பார்த்துக்கங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், சேர்க்க போகிறேன். இந்த ஊறுகாய் ஒரு அதிசயமான அட்டகாசமான ஊறுகாங்க. பாருங்க என்ன அழகா, என்ன கலர்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா ஆக்சுவலா வந்து சோத்துக்கத்தாலையில கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்ப வந்து இந்த பாத்திரம் கொஞ்சம் சூடாவே இருக்கு. இப்ப வந்து இது வந்து நல்லாவே வந்து கொஞ்சம் ஆறட்டும். வாங்க சோத்துக்கத்தால ஊறுகாய் அலோவேரா பிக்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க என்ன அழகா ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், நான் ஆர்கானிக் வினிகர் சேர்க்குறேன். உங்ககிட்ட நீங்கள் சாப்பிட்றதுக்கு எதுக்கு என்ன வினிகர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணுங்க. நான் இதில் வந்து 3 முடி சேர்க்க போகிறேன். ஆர்கானிக் வினிகராக இருந்தால் பெஸ்ட்டுங்க. 1, 2 ஒரு அட்டகாசமான 3 முடி சேர்த்துருக்கேன். ஒரு அட்டகாசமான நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடிய, சக்கரை வியாதி இருந்தால் அதை வந்து சமநிலைப்படுத்துகிற ஒரு அட்டகாசமான ஊறுகாய் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக, என்ன அழகாக, இது பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்கோ அதே மாதிரி தாங்க டேஸ்ட் இருக்கு. இதில் பாருங்க அந்த வெந்தயம் பாருங்க, வறுத்த வெந்தயம். இது வந்து இந்த ஜூஸ்லேயே ஊறும். அப்போ இது இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்குது பாருங்க, ஏன்னா வெள்ளமெல்லாம் சேர்த்துருக்கோம்ல. அப்போ இது இதில் பாருங்க அறுசுவை உணவு தானே இது. வெள்ளம் சேர்த்துருக்கோம், உப்பு சேர்த்துருக்கோம், மிளகாய் சேர்த்துருக்கோம், துவர்ப்புக்கு சேர்த்துருக்கோம், சோத்துக்கத்தால் சேர்த்துருக்கோம். அதனால இது தாங்க ஒரிஜினல் அறுசுவை உணவு. இப்போ பாருங்க இது லிக்விடாக இருந்தாலும் இந்த வெந்தயம் அதில் ஊற ஊற அது கொஞ்சம் திக்காகும். ஓகே, இப்போ ஒரே பாருங்க, ஆஹா அட்டகாசமான, அதாவது ருசி வந்து பேசும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு இந்த ஊறுகாய். இதே மாதிரி நான் எல்லா ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் சாப்பிட்றத வந்து ஆரோக்கியமாகவும் அறுசுவையோடையும் சேர்த்து சாப்பிடணும். வெல்கம் டு எஸ் கிச்சன். நம்ம வந்து வீட்டிலையே வந்து கோதுமையில், ஆர்கானிக் கோதுமையில், ஆர்கானிக் கோதுமை புல்லை எப்படி வளர்க்குறோங்கிறது வீடியோ நம்ம வாங்க. இப்போ வந்து நான் அந்த கோதுமை புல்லு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளோட இந்த உடல் எடையை வந்து படிப்படியாக குறைக்கும், நம்மளோட இரத்த ஓட்டத்தையும் சரி பண்ணும். இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். இது வந்து 10 நாள் ஆகுது இந்த கோதுமை புல் வளர்ந்து. இப்போ நான் இந்த கோதுமை புல்லெல்லாம் வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட போகிறேன்.
ஜூஸ் போட்டுட்டு நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் அந்த கோதுமை கொஞ்சம் ஜூஸ் குடித்தோம்னா உடல் எடை வந்து படிப்படியாக குறையும். வாங்க, நான் கோதுமை புல் பார்த்தீங்கல்ல, இப்போ வந்து இந்த ஆர்கானிக் கோதுமை புல்லை வந்து இந்த ஸ்டேஜில் தான் கட் பண்ணோம். ஒன்லி க்ரீன் போர்ஷன் மட்டும்தான், பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மறுபடியும் நம்ம வந்து பால்கனியில் வச்சுட்டு தண்ணி ஊற்றினோம்னா மறுபடியும் புல் துளுத்து வரும். மறுபடியும் நம்ம வந்து அதை ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஜூஸ் போடலாம். இப்போ இதை நான் நல்லா அலசிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி ஜூஸ் போட்டு காட்டுறேன். இந்த ஜூஸை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது உங்களோட உடல் எடை, அதுக்கப்புறம் சர்க்கரை வியாதி, அப்புறம் வந்து நல்ல ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகும், சர்க்கரை வியாதி குறையும், உடல் எடையை வந்து அழகாக குறையும். அதனால் இந்த கோதுமை புல் ஜூஸை வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கோங்க. வாங்க, கோதுமை புல் நான் அந்த செடியிலேருந்து கட் பண்ணதை பார்த்தீங்கல்ல, அந்த அளவுக்கு புல் இல்லை. நான் இதில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சேன். அரைச்சது வந்து இந்த பதத்தில் அரைச்சேன். ரொம்ப நைஸாக அரைக்கல, ஓரளவு கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கலரை பாருங்கள். இது ஃபுல்லாக நம்ம உடம்புக்கு வந்து பிளட்டில் அந்த சகப்பணுக்களை வந்து டெவலப் பண்ணும், அதை வந்து குறையாமல் பார்த்துக்கிறோம். ரெண்டாவது, இதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு வந்து 50 ml கொடுக்கலாம். இந்த கிளாஸோட கொள்ளளவு 150 ml. இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த சாரோட திக்னஸ் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் நான் வந்து இப்படி ஊற்றுறேன் பாருங்களேன் பார்த்தீங்களா. பாருங்கள் அவ்வளவு ரத்தங்க. நமக்கு வந்து இது ஈஸியாக நம்மளே வந்து வீட்டில் சுத்தமாக ஆர்கானிக்காக வளர்க்கலாம். நீங்கள் கோதுமை மட்டும் 1 kg ஆர்கானிக் கோதுமை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியாக, இந்த பாருங்கள் இந்த சாறு வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தினம் வாரத்துக்கு ஒரு தடவை வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நம்மளோட சர்க்கரை வியாதி கம்மியாயிடும், நம்மளுக்கு பிளட்டு சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், உடல் எடை வந்து ரொம்ப நல்லாவே குறையுங்க. இதை ரெகுலராக நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை எடுக்கும்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.